இருக்குல்ல. போன வாரம் நம்ம நிலக்கரி எப்படி எடுக்கிறாங்கன்றத பார்த்தோம். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துல பழுப்பு கறியை எப்படி வெட்டி எடுக்கிறாங்கன்றதையும் பார்த்தோம் இல்லையா. வைரங்களை எப்படி தோண்டி எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம். இப்ப நாம தமிழ்நாட்டுல இருக்கிற திருவக்கரைங்கிற கிராமத்துல இருக்கோம். ஹாய் ஹாய் பசங்களா, நான் சொன்ன மாதிரியே பெட்ரிஃபைட் ஃபாரஸ்ட்னு சொல்லப்படுற கற்காடுகளை பார்க்கறதுக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா. கற்காடுகள் உலகத்துல பல பகுதிகளிலும் இருக்கு. இந்த திருவக்கரை கிராமம் ஒரு ஜியோலாஜிக்கல் சைட், நிலவியல் தளம், கற்காடுகளுக்கு பேர் போனது. சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். வாங்க. பெட்ரிஃபைட் ஃபாரஸ்ட் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? பழமையான எல்லா காடுகளுமே நிலக்கரியா மாறிடுறது இல்ல, சில காடுகள் புதைப்படிவங்கள் ஆயிடுது. ஆங்கிலத்துல ஃபாசில்ஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச பெட்ரிஃபைட் ஃபாரஸ்ட் அதாவது கற்காடுகள்ங்கிறது இதுதான். இது ஃபாசிலா? பாக்கிறதுக்கு உயிரோட வளர்ந்திருக்கிற மரம் மாதிரி இருக்கு. ஏ லூசு, இது நிஜமாவே உயிரோட இருக்கிற மரம் தான், கல் மரம் கிடையாது. நிறைய கல் மரம் அந்த சைடு இருக்கு, வா போய் பார்க்கலாம். கற்காடுகள்னா கல் மரங்கள் சூழ்ந்த காடு. கற்காடுங்கிறது ஒரு வகையான புதைப்படிவம் தான். மரத்தில் இருக்கிற கரிமப் பொருள் எல்லாத்தையும், கனிமப் பொருட்கள், பெரும்பாலும் குவார்ட்ஸ் போன்ற சிலிகேட் வந்து நிரப்பிடுது. அதனால மரத்தோட வடிவமைப்பு மாறுறதே இல்லை. பார்க்க ஆச்சரியமா இருக்குல்ல. ஹே இங்கே பாரு. அழகா இருக்குல்ல. பாய்ஸ், மரங்கள் கற்காடா மாற மரம், தண்ணி, சேறுனு மூணு மூலப்பொருட்கள் அவசியம். ஹலோ, இங்க பாருங்க. நீங்க கேக்குறதா இருந்தா நான் என் கதையை சொல்றேன். சொல்லு சொல்லு, கதை கேட்க நாங்க எப்போ ரெடி. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, மயோப்ளியோசின் காலத்துல, சுமார் 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, நான் வலிமையாவும் கம்பீரமாக நின்றுட்டு இருந்தேன். இன்பமா கழிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு குமரலை பார்த்தேன். மலை சுட சுட லாவா குழம்ப தூக்கி எரிஞ்சது. அது எங்களை அப்படியே புடுங்கி எரிமலை சாம்பலோட சேர்த்து அடிச்சுக்கிட்டு போய் ஆத்துல கொண்டு போய் தள்ளிடுச்சு. நாங்க வண்டலோடையும் குப்பை கூளத்தோடையும் ஆத்துல உருண்டு புரண்டு போனோம். ஒன்று விடாம எல்லாம் என் மேல வந்து விழுந்தது. நான் படு பாதாளத்தில் கிடக்கிறதும், என் மேல புவி அடுக்குகளும் குப்பை கூளங்களும் வந்து குவிஞ்சு கிடக்கிறதும் எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. தண்ணி உள்ள வந்து சுட்டு சுட்டா ஒழுகிச்சு. வந்த தண்ணிக்கு பதில் சொல்ல எனக்கு 3 வழி தான் இருந்தது. பாக்டீரியாவுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நானே அழிஞ்சு போறது 1 வழி. ஆனா அங்க ஆக்சிஜன் இல்லாததுனால பாக்டீரியா இருக்காது. இன்னும் கூட அதிகமா ஏதாவது என்ன புடிச்சு அழுத்தி இருந்துச்சுன்னு வைங்க, அந்த நிலைமையில நான் நிலக்கரியா மாறி போறது இன்னொரு வழி. ஆனா 2 நடக்கல. அதனால நான் கல்காடா மாற ஆரம்பிச்சேன். கசிஞ்சு வர தண்ணியில இருக்கிற கனிமப் பொருள்கள் திரவம் நிரம்பி இருக்கிற என் செல்களோட திறப்புகள்ல வந்து படிஞ்சது. செல்லுலோஸ் அழிஞ்சு போக போக அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் மோல்டு, அதாவது கல் வார்ப்பச்சு உண்டாச்சு. தாது பொருள் மாற்றீடானது ரொம்ப மெதுவா தான் நடக்குது. கோடிக்கணக்கான வருஷம் கழிச்சுதான் இப்ப இருக்கிற நிலைமையில என்ன நீங்க பாக்குறீங்க. ரொம்ப நன்றி, இப்ப கூட நீ நல்ல அழகா தான் இருக்க. That's very kind of you. Thank you. சரி வா. ஏ இங்க பாரு. கல்காடு உண்டாதல்னா
மரங்கள்ல மூலத்துல இருக்க கரிம பொருளுக்கு பதிலா கனிப்பொருள் அதாவது சிலிக்கா வந்து சேர்றதுதான். புதைப்படிவம் ஆகும்போது மரம் உறிஞ்சிற பொருளோட தன்மையை பொறுத்து வகை வகையான நிறங்கள்ல கல்மரம் காட்சி அளிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சில மரங்கள் அடிப்படையாவே குவாட்சால் ஆனது. குவாட்ச் வழியா பார்த்தா எல்லாமே தெரியும். அதனாலதான் உள்ள இருக்க கிரெயின் வுட்டை நம்மளால பார்க்க முடியும். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, கார்பன் அதிகமா மரத்துல இருந்ததுன்னா அந்த மரம் நம்மளுக்கு கருப்பா தென்படும். அதே கோபால்ட், குரோமியம், தாமிரம் இதெல்லாம் இருந்ததுன்னா பச்சையாவோ இல்ல நீளமாவோ தென்படும். அயன் ஆக்சைடு அதிகமா இருந்ததுன்னா சிவப்பாவோ இல்ல பழுப்பு நிறமாவோ இல்ல மஞ்சளாவோ நம்மளுக்கு தெரியும். சில சமயம் இந்த மாதிரி கல்மரத்துல இருந்து அக்கேட், ஓபல் போன்ற குறைமணி கற்கள் கூட கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஏ, இங்க பாரு, சில பிளாஸ்டிக் கிண்ணங்களில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். வேறு சில பிளாஸ்டிக் கிண்ணங்களில் கால்வாசி மணல் எடுத்துக்கோங்க. மேலே சின்ன சின்ன மரத்துண்டுகளை போடுங்க. மேலே திரும்பவும் மணலை கொட்டுங்க. இப்போ வண்ண தண்ணியை மெதுவாக மண்ணும் மரத்துண்டுகளும் இருக்கிற கிண்ணத்தில் ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணி மண்டுக்கு மேலே நிற்கும். பிளாஸ்டிக் தாள் மேல வச்சு கிண்ணத்தை சுத்தி ரப்பர் பேண்டால கட்டுங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா பிளாஸ்டிக் தாளை பிரிச்சு பாருங்க. அந்த கட்ட துண்டுகள்ல என்ன மாற்றம் தெரியுதுன்னு பாருங்களேன். பகுதிகளை சேர்ந்தவங்களே அவங்களோட சூழல்ல பாக்குறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? ஆமாமா, வெவ்வேறு நாகரிகத்தை சேர்ந்தவங்க அவங்க நடந்துக்கிற விதங்களை பாக்குறதுக்கு எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நம்ம முன்னோர்கள் பார்க்க எப்படி இருந்தாங்கன்னோ, அப்போ என்னென்ன பிராணிகள்லாம் இருந்ததுன்னோ எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. பல இடங்கள்லயும் கண்டுபிடிச்ச புதை படிவங்களை ஆராய்ச்சி பண்ணித்தான் தெரிஞ்சுக்கிட்டோம். தொன்மையான காலத்திலேயே உயிர்கள் இருந்ததுக்கு புதை படிவங்கள் தான் சாட்சி. கடந்த காலத்துல உயிர் வாழ்ந்தவை பத்தியும் திணை அமைப்புகளும் சுற்றுச்சூழல்களும் எப்படி இருந்ததுங்கிறதையும் திறந்து பார்க்கறதுக்கான சாவிதான் இந்த புதைப்படிவங்கள். புதைப்படிவமா? கலக்கிட்டப்போ இதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லைல்ல. இந்த புதைப்படிவத்தை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. ஆசையா இருக்குல்ல, அதுக்கு தான் என்ன மாதிரி மேதாவியே பக்கத்திலேயே வச்சுக்கணுங்கிறது. சரி சரி, உண்மையாவே நீ மேதாவிதான் போ. சரி வாங்க, வா வா. புதைப்படிவங்கிறது மடிஞ்சு போன தாவர விலங்குகளின் மிச்ச மீதி தான். வேற மாதிரி சொல்லணும்னா, ஒரு காலத்துல தாவர விலங்குகள் இருந்ததை காட்டும் சுவடுகள் தான். உயிரினங்கள் உயிரோட இருந்த போது விட்டுட்டு போன அடையாளங்கள் கூட புதைப்படிவங்களா இருக்கலாம். உதாரணமாக ஊர்வன வற்றோட கால் சுவடுகள் அல்லது கழிவுன்னு சொல்லலாம்.
இந்த வகைப்பட்டதை சுவட்டு புதைப்படிவங்கள்னு சொல்றாங்க. ஆங்கிலத்தில் ட்ரேஸ் ஃபாசில்ஸ் என்று சொல்வார்கள். மிருதுவான சேர்ல உயிரினத்தோட பாகங்கள் பட்டதுனா சேரு கடினமாக கடினமாக அந்த வடிவத்தை அப்படியே தக்க வச்சுக்குது. சுவட்டு புதைப்படிவங்கள்ல ரெண்டு வகை இருக்கு. ஏதாவது உயிரினோ மிருதுவான சேத்துல போய் அமுக்கிட்டு அதுக்கப்புறம் அழுகினாலோ இல்லாட்டி பிடுங்கி எரியப்பட்டாலோ பொருளோட முத்திரைய பதிக்குது. அப்போது ஒரு வார்ப்பச்சு உண்டாகுது. இந்த வார்ப்பச்சு சேரு மண்ணு எரிமலை சாம்பல் மாதிரியான படிவுகள் நிரம்பிச்சுன்னா வார்ப்புரு உண்டாகுது. வெகு நாட்களுக்கு பிறகு மேலோட உடஞ்சு பிரிந்தால் வார்ப்புரு தோன்றும். பிளாஸ்டிசினை ஒரு சிறிய பந்து பண்ணி ஒரு மெழுகு காகிதத்தின் மேல் தட்டையாக வட்டம் பண்ணி அதன் மேல் ஒரு சிப்பியை அழுத்தினால் ஒரு வார்ப்பச்சு படிவம் மாதிரி கிடைக்கும். அந்த வார்ப்பச்சு மேல் கொஞ்சம் எண்ணெயை தடவுவோம். பிளாஸ்டர் பாரிசை தண்ணீர் கலந்து அதை வார்ப்பச்சு மேல் ஊற்றவும். அரை மணி நேரத்தில் பிளாஸ்டர் கடினமாகிவிடும். அதை உரித்தால் ஒரு வார்ப்புரு படிவம் தெரிகிறது. இது மாதிரி தான் டைனோசர் பாதங்களின் படிவங்கள் உண்டானது. புதைப்படிவங்களிலேயே ரொம்ப மூத்தது சைனோ பாக்டீரியா கூட்டு உயிரிகள் தான். இது 300 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உயிரினம். சில இடங்கள்ல முக்கியமா ஆஸ்திரேலியால சில பகுதிகள்ல இன்னைக்கும் கூட சைனோ பாக்டீரியா வாழ்ந்துட்டு இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. எல்லா உயிரினத்தோட கதையும் புதைப்படிமா தான் போய் முடியுமா? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அப்படியாச்சுன்னா அப்புறம் உலகமே பாக்குறதுக்கு மியூசியம் மாதிரி தான் இருக்கும். வாழற உயிரினங்களை விட செத்து போன உயிரினங்கள் தான் அதிகமா இருக்கும். அப்ப சில உயிரினம் மட்டும் புதைப்படிமா மாறுறது எப்படி? நான் சொல்றேன். இப்போ பொதுவா உயிரினங்கள் செத்து போச்சுன்னா மத்த உயிரினங்கள் அதோட உடம்ப சாப்பிடும், இல்ல அந்த உடம்பு அப்படியே அழுகி போயிடும். ஆனா சில சமயம் அப்படி செத்து போன அந்த உடல் மற்ற உயிரினங்கள் சாப்பிடாம இல்ல அழுகி போகாம மண்ணுக்கடியில போய் புதைஞ்சிடும். நிலைமை தோதாந்துருச்சுன்னா அந்த உடம்பு அப்படியே பிரிசர்வ் செய்யப்பட்டு புதைப்படிவமா மாறிடுது. அப்படின்னா எப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு புதைப்படிவமாகிற வாய்ப்பு அதிகமா இருக்கு? தண்ணியில வாழற இல்லைன்னா தண்ணி கிட்ட வாழற உயிரினங்கள் புதைப்படிவம் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா புதைப்படிவங்களுமே படிவு பாறைகள்ல அழியாம பாதுகாக்கப்படுது. இந்த மாதிரி படிவுகள் ஏரிகள், சதுப்பு நிலங்கள், மேலும் கடலுக்கு அடியில இருக்கும். நில விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் புதைப்படிவங்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. புதைப்படிவம் ஆகும் நிகழ்ச்சி எப்போதான் நடக்கும்? ஒரு உயிரினத்தோட உயிர் அந்த உடல்ல இருந்து பிரிஞ்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா அழுக ஆரம்பிச்சிடும். அதனால உயிர் பிரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த உடல் படிவத்துக்கு அடியில போய் சேர்ந்துடணும். அது மட்டும் இல்லாம உடல் உறைஞ்சு போனாலோ இல்ல ஆக்சிஜனே இல்லாத இடத்துல போய் அந்த உடல் விழுந்தாலும் மட்டும்தான் புதைப்படிவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. புதைப்படிவத்துக்கும் புதைப்படிவமா ஆகிறதுக்கும் பல வகை இருக்கு. உண்மையில நுண் புதைப்படிவங்கள் தான் அதிகமா தென்படுது. ஆனாலும் பெரிய புதைப்படிவங்களை தான் நம்மளால பார்க்க முடியும். புதைப்படிவங்கள் உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சியை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. இப்போ குறிப்பா சொல்லணும்னா டிரான்சிஷனல் ஸ்பீஷீஸ். டிரான்சிஷனல் ஸ்பீஷீஸ்னா என்ன? நான் சொல்றேன், பரிணாம வளர்ச்சியில ஒரு குறிப்பிட்ட உயிரினம் மற்றொரு சில மேன்மையான குணங்களுள்ள உயிரினமா பரிணாம அடையுது. எடுத்துக்காட்டா தொடக்க கால பறவையான ஆர்கியோடெரிக்ஸோட ஃபாசிலை எடுத்துக்கங்க. இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ்க்கு சிறகுகளும் ரெக்கைகளும் இருக்கு. அதனால தான் இத பறவையா வகை பிரிச்சாங்க. ஆனா அதுக்கு மாமிச உண்ணியான டைனோசர் மாதிரியே பல்லும் எலும்பு கூடும் இருந்தது. அதனால அதுக்கு பரப்பன ஊர்வன ஆகிய ரெண்டுக்குமான குணங்களும் இருந்தது. அது ஓரளவுக்கு பெரிய புறாவோட உருவளவுக்கு இருந்தது. வகை வகையான புதைப்படிவங்கள் இருக்கு. முழுக்க தாது பொருட்களால ஆன கல் புதைப்படிவம் ஒரு வகை. பூமிக்கு அடியில் புதைந்து போன மரங்கள், அதன் வழியாக ஓடும் தண்ணீர், மரத்தோட மூலப்பொருட்களை தள்ளிவிட்டு அதிலிருந்து உருவாகும் புது வேதிப்பொருட்களை அங்கேயே தங்க வைத்து விடுகிறது. அப்படிதான் இந்த கல்மரம் உருவாகுது. பொதுவா
புதைப்படிவம் செத்துப்போன உயிரினத்தோட ஒரு பகுதியை மட்டும்தான் அழியாம பாதுகாக்குது. முதுகெலும்பிகளோட எலும்புலையும் பல்லுலையும் தான் கால்சியம் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உயிரோட இருக்கும் போதே பகுதி அளவு தாது பொருட்களா இருக்கிற பாகங்கள் உயிர் போனதுக்கு அப்புறம் புதைப்படிவும் அழியாம பாதுகாக்குது. அதே மாதிரி முதுகெலும்பிகளோட புற கூடுகளையும் புதைப்படிவும் அழியாம பாதுகாக்குது. சில இடங்கள்ல முழு உயிரினமும் அப்படியே அழியாம பாதுகாக்கப்படுதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மைதானா? எடுத்துக்காட்டா, இத்தாலியில போம்பைங்கிற ஊர்ல கிமு 79 திடீர்னு வெசுவியஸ் எரிமலை வெடிச்சுது. இதை தோண்டி பார்த்தப்ப அழியாம பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் பத்தின முழு விவரமும் தெரிஞ்சுது. மொத்த உயிரினங்களும் அழியாம பாதுகாப்போட இருக்குங்கிற நிகழ்வுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டா, பழைய காலத்து மாமத்துங்கிற யானை மாதிரியான விலங்கு அப்படியே சேதம் இல்லாம பனியில கிடந்தது. அதோட வயித்துல கடைசியா சாப்பிட்ட சாப்பாடும் இருந்தது. இதே மாதிரி அழியாத பாதுகாக்கப்படும் நிகழ்வு ஆம்பர்ல நடக்குது. ஆம்பர் ஒரு புதைப்படிவ பிசின். மரத்துல காயம் படும்போது இந்த பிசின் மரப்பட்டையை விட்டு வெளியே ஓடி வந்துருச்சு. அப்புறமா காஞ்சி கெட்டியாயிடுச்சு. இந்த பகுதிகளில் சேர்ந்த பிசின்கள் 2.5 கோடியிலிருந்து 5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி மரத்துலேருந்து விழுந்திருக்கும். கழுத்து சங்கிலி பதக்கம், வளையல் போன்ற அணிகள் அல்ல, குறைமணி கல்லா இவை பயன்படுது. ஏய், உங்களுக்கு ஜுராசிக் பார்க் படத்தில் வர காட்சி ஞாபகம் இருக்கா? ஆம்பர் பிசின்ல சிக்கி புதைப்படிவமாகி போன கொசுலேந்து விஞ்ஞானிகள் டைனோசரோட டிஎன்ஏவை எடுத்து குளோன் செஞ்சு அழிஞ்சு போன டைனோசரை மீண்டும் உருவாக்குறதா அந்த படத்துல பார்க்கலாம். அந்த எழுத்தாளருக்கு என்ன ஒரு கற்பனை பத்தியா? புதைப்படிவங்களை பத்தின ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இமயமலையில கூட கடல் உயிரினங்களோட புதைப்படிவங்களை நம்ம பார்க்கலாம். டெக்டானிக் தட்டுங்க தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்குங்கிற விஷயத்த நம்ம முன்னாடி பேசணுமே, அது ஞாபகம் இருக்கா? கடலக்கடையில் இருக்கிற நிலப்பரப்பு மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுது. இன்னொரு மாதிரி சொல்லணும்னா, மேற்பரப்பு கடலக்கடியில் போயிடுது. புதைப்படிவங்களை வச்சு உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சியை மட்டும் இல்லாம பாறைகளோட வயசை கூட கண்டுபிடிக்கலாம். புதைப்படிவங்களோட வயசை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இலா, கஷ்டமா இருந்தா விட்டுலாம்ப்பா, நமக்கு எதுக்கு பாயிடலாம்? எல்லாத்தையும் விடு விடுன்னா அப்புறம் நாம எப்பதான் தெரிஞ்சுக்கிறது? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. என்னடா? ஆமா, உன் ஆசையை ஏன் கெடுப்பானே சொல்லு. ரொம்ப சர்வசாதாரணமா பயன்படுத்துற டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேடியோமெட்ரிக் டேட்டிங். அதாவது கதிர் இயக்கத்தை வச்சுதான் கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாமா, தனிமங்கள் ஐசோடோப்கள் வடிவத்தில் இருக்கலாம். தனிம ஐசோடோப்களுக்கு ஒரே அணு எண்ணும் வேறுபட்ட அணு எடைகளும் இருக்கும். அவை அணு கருவிலுள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கையில் மட்டுமே வேறுபடுகின்றன. ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் குறிப்பிட்ட ஐசோடோப்பை நியூக்ளைட்னு சொல்கிறாங்க. தமிழில் வகைக்கருன்னு பேர். சில வகைக்கருக்கள் இயற்கையாகவே நிலை இல்லாதது. அதாவது ஏதாவது ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட வகைக்கருவோட அணு வேற ஒரு வகைக்கருவாக மாறிடும். இப்படி மாறறதுக்கு கதிர் இயக்க சிதைவுன்னு பேர் உண்டு. அரை ஆயுட்காலம் எனப்படும் ஒரு விதத்தில் இந்த சிதைவு நடக்குது. காலக்கணிப்பு நுட்பங்களை பற்றி பேசும்போது இதை வழக்கமாக ஆண்டுகளில் சொல்கிறாங்க. எனக்கு புரியலையே, அரை ஆயுட்காலம்னா என்ன? சரி, இப்போ நான் ஒரு சின்ன புதிர் போடுறேன். 1000 சாக்லேட்டை சிந்து கையில் கொடுக்குறேன்னு வெய். உங்ககிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கோ அதில் பாதியை தான் நீ ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டா 5 நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட எத்தனை சாக்லேட் மிச்சம் இருக்கும்? முதல் நாள் போனால் 500, 2வது நாள் கழிச்சு 250, 3வது நாள் கழிச்சு 125, 4வது நாள் போனால் 62.5. இந்த அரை குறைலாம் வேண்டாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி 62 வச்சுப்போம். அப்போ 5வது நாள் போச்சுன்னா 31 கையில் இருக்கும். சரி, இப்போ
நம்ம கிட்ட 7 சாக்லேட் தான் இருக்குன்னு வெச்சுக்கோ. அப்ப நாட்களோட எண்ணிக்கை என்ன? 6 நாள் கழிச்சு 15. 7 நாள் போனா 7. பிரமாதம் பிரமாதம். இப்போ லெட்ட பத்தி பேசுவோமா? எப்ப பார்த்தால் சாப்பாடு பத்தி பேசுறானே. ஓ பாய் மூடு. இதுக்கு கதறி ஏக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இப்போ அரை பங்கு சாக்லேட் காலி ஆயிடுச்சுன்னா 1 நாள் போச்சுன்னு அர்த்தம். முக்கால் பங்கு சாக்லேட் காலி ஆயிடுச்சுன்னா 2 நாள் போச்சுன்னு அர்த்தம். இல்லனா நம்ம சாக்லேட்டோட அரை ஆயுட்காலம் 1 நாள்னு கூட சொல்லலாம். ஆனா இதுக்கு நடுவுல புதுசா எந்த சாக்லேட்டும் உள்ள வராம பாத்துக்கணும். எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொல்றேன் கேளு. ஒரு நிலையற்ற வகை கருவோட அணு கதிரியக்க சிதைவு நடந்ததுன்னா அது ஒரு வித வகை கருவா மாறிடும். இது அரை ஆயுட்காலம்னு சொல்லப்படுற நேரத்தில் நடக்குது. அரை ஆயுட்காலத்துக்கு பிறகு இந்த வகை கருவோட எண்ணிக்கை பாதியாகும். ரொம்ப சரியா சொன்ன. கதிரியக்க வகை கரு இருக்கும் எந்த பொருள்லையும் மூல வகை கருவுக்கும் அது சிதைஞ்சு கிடைக்கும் பொருளுக்கும் உள்ள தகவை கணிக்கக்கூடிய வகையில் மாறுது. அதனால கதிரியக்க வகை கரு நம்மளுக்கு ஒரு கால கடிகாரம் போல பயன்படுது. எப்படின்னு சொல்லணும்னா, மூல வகை கரு இப்போ இருக்கிற பண்டத்தில் சேர்த்து வச்சு நேரத்தையும் காலத்தையும் நம்மளுக்கு அளந்து காட்டுது. சரி, இப்போ நாம 10,000 கார்பன் 14 அணுக்களோட ஆரம்பிக்கிறோன்னு வைங்க. 5730 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட 5,000 கார்பன் 14 அணுக்கள் மிச்சம் இருக்கும். ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த உயிரினத்துக்குள்ள புதுசா எந்த கார்பன் 14 நுழையாம பாத்துக்கணும். நிஜமாவே மனுஷங்க ரொம்ப புத்திசாலிதான்ப்பா. எல்லாரும் ஒன்ன மாதிரி இருந்துருவாங்க நினைச்சியா? ஏய், இந்த மாதிரி சில பேர் இருக்காங்கப்பா இந்த உலகத்துல. ஏய், முதல்ல உன்னை தாண்டா சொல்லணும். ஏய், எங்களோட இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை எல்லாம் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பை. Thank you.